ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெக்வஸ்டட் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி போத்தீஸில் இருக்கிற பிங்க் ஜரி கலெக்ஷன்ஸ். என்ன அப்படி பிங்க் ஜரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நியூவாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பிங்க் ஜரி கலெக்ஷன்ஸ். ஸோ நம்ம சில்வர், கோல்டு, காப்பர் ஜரீஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் வரப்போது இந்த பிங்க் ஜரீஸ் தான். இது வந்து 2025 ரூபா வருது. இது வந்து சாரி செக்ஷனில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது, லெஃப்ட் சைடில். ஸோ அதெல்லாம் கேட்குறீங்க, எந்த இடத்துல இருக்குது, எந்த ஃப்ளோரில், எந்த சைடு, அந்த மாதிரி கேட்குறீங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஜரீஸ். இது எல்லாமே பிங்க் ஜரி சாரீஸ். ஸோ இது வந்து இப்போ நியூ அரைவல் வந்திருக்கு, செம்ம ட்ரெண்டிங்காக போக போகிற ஒரு விஷயம். என் ப்ளூ ஜரி, பிங்க் ஜரீஸ் இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரம்ஜான் டைமில் நியூ அரைவல் அண்ட் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஜரீஸ், இது எல்லாமே பிங்க் ஜரி சாரீஸ் தான். ஸோ இது அப்கமிங் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு கோல்டன் ஜரி மட்டும்தான் தெரியும், அண்ட் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி, அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்குது இந்த பிங்க் ஜரி. ஸோ இது 2025. இப்போ ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள். காப்பர் சாரி வந்து எப்படி சாஃப்டாக காப்பர் ஜரியில் இருந்ததோ, ஒரு லுக் நல்லா சூப்பராக கொண்டு இருந்ததோ, அதே மாதிரி இந்த பிங்க் ஜரி சாரீஸும் சாஃப்டாக இருக்குது சாரி. ஆனால் அதில் வந்து ஜரி மட்டும் பிங்க்கில் வருது, செம்ம சூப்பராக இருக்குது, லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. 2095 அந்த ரேஞ்சுக்கு வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வித்தியாசமாக ஏதாவது வந்து பண்ணணும், அழகாக இருக்கணும், நம்ம வந்து மார்க்கெட் வரத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங்லாம் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். புதுசாக இருக்கணும், ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு சாரி பார்க்கும் போதே செம சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த நம்ம அந்த காப்பர் ஜரியெல்லாம் விட இது வந்து இன்னுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பிங்க் ஜரி அப்படிங்கிறது 2025 இது, ருபீஸ் 2025 ருபீஸ் இது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ, இதுவுமே பிங்க் ஜரி தான். ஸோ டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த பிங்க் ஜரி எப்படி இருக்குது, காப்பர் ஜரி. இது வந்து பார்த்திங்கன்னா 2075. இந்த கலரில் இந்த பிங்க் ஜரீஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. இது வந்து நியூ அரைவல், இப்போ ரம்ஜானுக்கு ரொம்ப ட்ரெண்டிங் கலெக்ஷனாக போயிட்டுருக்கு இந்த பிங்க் ஜரி சாரீஸ். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீஸ். நான் இது வந்துட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போடுறேன் அப்படின்ட்டு, பட் இந்த டைமில் போட்டால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எது ட்ரெண்டிங்னு தெரியணும், அண்ட் எது நியூ அரைவல்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த டைமில் போடுறேன். இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஈவன் இப்போ வந்துட்டு பிரைட்ஸ் கூட இந்த மாதிரி பிங்க் ஜரீஸ் வந்துட்டு நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, வீடியோஸ்க்கு ஃபோட்டோகிராஃபிஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு நானுமே பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ், அந்த கலர், அந்த ஜரியோட அந்த வைப்ரண்ட்டான ஒரு அது கலர்லலாம் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. ரொம்ப வைப்ரண்ட் கலர்லலாம் அந்த ஜரி பார்க்கும்போது இன்னுமே கான்ட்ராஸ்டாக க்யூட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதோட அந்த முந்தி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சாரியோட அந்த லுக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக வந்து அதிலே உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹைஃபையாக இருக்குது, ரொம்ப கச்சமச்சான்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக, டீசெண்டாக, ஹைஃபையாக, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். அண்ட் இது வந்து க்ரீனில் பிங்க் சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் சாரி இது வந்து சாரீஸில் வந்து இது நிச்சயமாக இது இருக்குது, இது உங்களுக்கு நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரியான சாரீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, இது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்கிக்கலாம். 2095 வருது இது. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா பிங்க் சாரி தான், 2025 இதுவும் பிங்க் சாரி தான். நான் இப்போ காட்டுறது எல்லாம் உங்களுக்கு வந்து பிங்க் சாரி சாரீஸ், சாஃப்ட் சில்க் தான் அது. இது வந்து இந்த காப்பர் சாஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலில் பிங்க் சாரி பண்ணுறாங்க. ஸோ காப்பர் சாரியில் நீங்கள் நிறைய பேர் காப்பர் சாரி சாரீஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதோட கிளாத் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதே மெட்டீரியலில் பிங்க் சாரி பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதை விட அழகாக இருக்குது. காப்பர் சாரியை விடவே இது அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கோல்டில் பிங்க் சரி, இதுவும் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். கோல்டனில் வந்து பிங்க் சரின்றது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியுது, நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் அல்டிமேட்டுங்க, பிங்க்கில் பிங்க் சரி சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நேரில் பார்க்கும் போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதோடது பார்த்திங்கன்னா 2025. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் அண்ட் பிங்க் சரி கலந்த மாதிரி இருக்குது, டபுள் ஷேட் மாதிரி இருக்குது. இது
இது ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா சாரீஸுமே நான் பார்த்து அந்த எல்லா கலெக்ஷனுமே ஒன்றுக்கு ஒன்று சூப்பராக ஒன்று நல்லா இருந்துச்சு. இதை விட இது நல்லா இருக்குது, இதை விட இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் இருந்ததே தவிர எதுவுமே. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பிங்க் பாருங்கள் சூப்பராக இருந்தது. பிங்க்கில் பிங்க் ஜரி வச்சது இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர். சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக லுக் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சாரீ மாதிரி இப்போ நம்ம பார்த்த எல்லா சாரீஸோட லுக்குமே இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்துட்டு நிறைய எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ இது. பிங்க்கில் பிங்க் ஜரி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருந்தது. அண்ட் எல்லோவில் உங்களுக்கு பிங்க் ஜரி, கோல்டன் கலரில் பிங்க் ஜரி, க்ரீனில் வந்து பிங்க் ஜரி இந்த மாதிரி இருந்தது. இது வந்து 2025 ருபீஸ், அதாவது 2025 ருபீஸ் ரம்ஜானுக்கு நியூ அரைவல். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய இது போயிட்டே இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே கலர்ஸ்லேயே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரியான பிங்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் நான் காட்டேன் சொன்னேன். ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுவுமே ஃபுல்லாக உங்களுக்கு கிரே கலரில் பிங்க் சாரீ அண்ட் ஒரு மாதிரி மிக்கி மோஸ் கலர்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த இதுலேயே லைட் பிங்க் சாரி அது வந்து டாமினேட் பண்ணிடுது. அந்த கலரை பிங்க் வந்து டாமினேட் பண்ணுறனால நான் சொன்ன மாதிரி இந்த வைப்ரண்ட் கலர்ஸில் வந்துட்டு இந்த சாரீ போகும்போது ரொம்ப அழகாக லுக் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து காட்டன் சாரீ சொன்னேன். இது ஒரு பார்க்கும் போது எனக்கு அது பிடிச்சிருந்தது, அந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருந்தேன். நல்லா இருந்தது. பட்டு ரேட்டு வந்துட்டு எனக்கு இந்த சாரிக்கு வந்து ரேட் அவ்வளோ கொடுக்கலாமா அப்படிங்கிறதுனால எனக்கு அது வேண்டாம், நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எது அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி இருக்க நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அந்த மாதிரி காட்டனில் வந்து ரொம்ப நல்லா காஸ்ட்லியாக போடுறதுக்கு பிடிக்கும். பட் என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் காட்டன் சாரீலாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் அவ்வளோ காஸ்ட்லியாக போடுமா தெரியல. நான் நிறைய பேர் போடுறாங்க, பட் அது நல்லா தான் இருந்தது. ஓகே, நமக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில் வருது. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எப்போவும் இருக்கிற அந்த யூஷுவல் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா எப்போ வந்து பச்சை, கருப்பு, மஞ்சள், வெள்ளை இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நல்ல கலர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த ப்ளூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்க் ஜரி தான். இது வந்து உங்களுக்கு அந்த பிங்க் அண்ட் சில்வர் ரெண்டு ஜரியும் சேர்ந்து இருக்குது உங்களுக்கு. அது இப்போ ஒரு காம்பினேஷன் வருது, காப்பர் ஜரி பிங்க் ஜரி, சில்வர் ஜரி பிங்க் ஜரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரி பிங்க் ஜரி, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டைமில் இது கரெக்டான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என் ரொம்ப உங்களுக்கு நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்கிறீங்க. இதில் மட்டும் கமெண்ட்ஸில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து எனக்கு கேட்ட உடனே போட்டிங்க. உங்களால் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கரெக்ட் டைம் போய் எடுத்தேன். ஜுவல்லரி ஆகட்டும், ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு தானே பண்ணுறோம், ஏதோ ஒரு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுவுமே இந்த லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து இப்போ பிரைட்ஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரிசப்ஷனுக்கு. ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக வரும். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த முந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடது நல்லா வரும். இதில் 1500-1305 தான். ஸோ 1500க்குலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாரீ அவைலபிளாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகவே மாட்டோம், அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிரும். இந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா ஐ ஸ்வேர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லிட்ரலி கன்ஃபியூஸ்டாக தான் நிற்பீங்க, எது நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் ஷூட் போகும்போதே எனக்கு வந்துட்டு எந்த சாரீ எடுத்து நம்ம எடுக்கிறதுங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன்று கொண்டு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு, எதுவுமே வந்து கம்மியால் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நிச்சயமாக அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து திருச்சி போத்தீஸில் வந்துட்டு நம்ம
போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் ரொம்ப நல்லா எனக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் இந்த மாதிரி சாரீஸ், ஆஃப் சாரீஸ், சல்வாஸ் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிறது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், சீ யூ.